கலையிலே மாநகராட்சி சபையில் ஆகிய நிலையை அமல்படுத்துகிறது. கலைஞர் நிதி நிறுவனத்தின் சபையின் ஊடாக அபிவாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே இன்றைய நிதி நிறுவனத்தில் பிரதேச சபையில் தெரிவு செய்யப்பட்டவர்களை இந்த தருணத்தில் நாங்கள் மகிழ்ச்சிகள் தெரிவித்துக் கொண்டு அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற எமது கோரளைப்பற்று பிரதேச சபைக்கான உத்தியோகத்தர் சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு அவர்களை உதவியங்கள் அமல்படுத்தப்படும் என்ற உள்ளூர் பெண்களை தலைமைத்துவத்தை வலுவூட்டுவதன் ஊடாக இலங்கை பிரதேச சபையினுடைய கௌரவ சமைத்தார்கள் அவர்களே, இன்றைய ஆரம்ப உறுப்பினரும் தற்போதைய சம்மாங்குறை பிரதேச சபையுடைய கௌரவ சமைத்தாளருமான அல்ஹாஜ் ஏமம் நோசாத்தர் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் எங்களுடைய இந்த உருவாட்சி மன்றத்தின் சகல விடயங்கள் அத்துடன் இந்த திட்டத்தினை நாளாக அறிந்து தெரிவு செய்வதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கும் இந்த இவ்வளையில் காலை இவரை வருகிறவர்களை வரவேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் எங்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதன் அடிப்படையில் கனடிய
மாநகர சபை சம்மேளனம் 5 நாடுகளுடன் இவ்வாறான உடன்படிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இலங்கைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அந்த இலங்கைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கோலைப்பட்டு பிரதேசத்திற்கும் கிடைத்திருக்கின்றமை மிகவும் சிறப்பான ஒரு விடயம். கோலைப்பட்டு பிரதேச சபையை பொறுத்தவரை 3 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியது. குறிப்பாக இலங்கையில் அவ்வாறான ஒரு சபை இல்லையென்றே கூற வேண்டும். கிழான் தெற்கு, கோலைப்பட்டு மத்தி, கோலைப்பட்டு என்கின்ற 3 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற சமூக மட்ட அமைப்புகளையும் அங்கு வசிக்கின்ற பெண்களையும் வலுவாக்கம் செய்கின்ற ஒரு முன்மாதிரியான செயற்பாடை 2021 முதல் 26 திகதி வரை குறிப்பாக 6 ஆண்டுகள் எங்களுடன் இணைந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. குறிப்பாக கோலைப்பட்டு பிரதேச சபையின் கவிசாளர் மற்றும் கௌரவ உறுப்பினர்களை கொண்ட சபை கலைந்தாலும் எதிர்வரும் காலங்கள் அவர்களுடன் இணைந்து வேலை செய்ய போகிறவர்கள் நீங்கள் தான். இந்த சமூக மட்ட அமைப்புகள் நிச்சயமாக வலுவூட்டப்பட்டதாக அமைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் நீங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் எதிர்பார்த்த அந்த இலக்கை பெண்களை வலுவூட்டி பெண்களையும் உள்ளூராட்சி மன்ற நடவடிக்கைகள் கூடுதலாக ஈடுபடுத்த முடியும். எனவே அந்த அவர்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் சபையின்கள் இயங்குகின்ற எல்லா பெண்கள் மட்ட அமைப்புகள் மாத்திரமல்ல எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை பெண்களை ஒன்றாக்கி அவர்களுக்கான செயற்திட்டங்களை வலுவுள்ளதாக்கி பெண்களையும் எதிர்காலத்தில் சிறந்த அரசியல் தலைவர்களாக மாற்றுவதற்கு இந்த அடிப்படை செயற்திட்டம் எங்களுக்கு ஒரு காரணமாக அல்லது அடிப்படை அம்சமாக அமையும் என நான் நினைக்கின்றேன். கனேடியன் அரசு உதவியோடு மட்டுமல்லாம் அவர்களையும் உள்வாங்க இது இதை ஒரு ஆக்கப்பூர்வமாக திட்டமாக மாற்றுவீர்களானால் நிச்சயமாக இந்த பகுதி அபிவிருத்தி அடையும். உங்களுக்கு தெரியும், இது கல்குடா. அந்த காலத்தில் கல்குடா என்று சொன்னால் டூரிசம். ஆனால் அந்த தொழிலில் எத்தனை பெண் குடும்பங்கள், பெண் தலைமைத்துவம் உள்ள குடும்பங்கள் பங்களிக்கின்றார்கள் என்று பார்த்தால் அந்த அளவுக்கு இருக்கார். ஆனால் அவர்களை எப்படி இதற்குள் உள்வாங்கலாம், எப்படி அவர்கள் வலுவூட்டப்படலாம் என்ற விதத்தில் நீங்கள் சிந்தித்து இந்த சந்தர்ப்பத்தை இந்த காலத்தில் வந்தது ஒரு மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு பாரிய சவால் என்றால் நமது காலம் நாளைக்கும் போகலாம், நாளை அன்றைக்கும் போகலாம், இல்லை 12 மாதம் வரங்காட்டம் இருக்கலாம். இருந்தாலும் இதை இருக்கும் உத்தியோகத்தை சரியாக கொண்டு செல்வதென்றால் உங்களின் பங்காக இருக்க வேண்டியது இந்த சனசமூக நிலையங்களை உறுதிப்படுத்தும் சக்தியுள்ள நிறுவனங்களாக நீங்கள் இயக்குவீர்களானால் அவர்கள் இந்த திட்டத்தை முன்கொண்டு செல்ல வருமனே நாம் தான் இதை செய்ய வேண்டும் என்று நாம் எத்தனித்தால் அது வெற்றியை அளித்தார். மக்கள் பங்களிப்போடு அரசு பிரதேச சபையின் ஊழியர்கள், நமது நிர்வாகிகள் எல்லோரையும் உள்வாங்கி இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடக்கூடாது.